நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஃப்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே மாவளியூத்து கிராமத்தை சேர்ந்த குளி தொழிலாளி தான் மாடசாமி இவருடைய மனைவி தான் மருதகனி இவர்களுக்கு மாரியம்மாள் வயது பதினெட்டு என்ற மகளும் விக்னேஷ் வயது பதினைந்து மகாராஜன் வயது பதிமூணு என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்நிலையில்தான் மாரியம்மாள் சங்கரன் கோயிலில் உள்ள தனது பாட்டியான காளியம்மாள் வீட்டில் தங்கி தட்டச்சு படித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை காலை அவரது பாட்டி சாமி கும்பிட பாபநாசம் கோயிலுக்கு சென்றுள்ளார் பின்னர் இரவு ஒன்பது மணி அளவில் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அங்கு பேத்தியான மாரியம்மாளை காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் விசாரித்துள்ளார் இருப்பினும் மாரியம்மாள் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதையடுத்து சனிக்கிழமை காலை அந்த பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் மாரியம்மாளின் பிணம் மிதப்பதாக சங்கரன் கோயில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவலும் கொடுக்கப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று மாரியம்மாளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்கரன் கோயில் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து கோயில் தாலுகா போலீசில் வழக்கு பதிவு செய்து நடத்திய தீவிரமான விசாரணையில் சுருக்கெழுத்து படித்து வந்த மாரியம்மாள் தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் போலீசார்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் தான் அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தில் என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை என்றும் நான் முடிந்த அளவுக்கு படித்து பார்த்த முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த தற்கொலை வழக்கை போலீசார் மேற்படி விசாரணை செய்து வருகிறார்கள்